இது வந்து நாவிரித்தழை. இது எதுக்கு சாப்பிட்ணுன்னா, மூக்கில் சளி ஓடுறவங்களுக்கு, தொண்டையில் சளி கட்டிங்கிறவங்களுக்கு இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது வந்து தழை நல்லா வேலிங்களில் இருக்கும், நிலத்தில் இருக்கும், நல்லாயிருக்கும் செடி. வந்து இது வந்து இந்த காய் இப்படி இருக்கும், இது வந்து ஒட்டிக்கும் நம்ம துணியிலேயே, நம்ம துணியிலே வந்து அப்படியே பொத்துக்கணும் இருக்கும் அதங்கிட்ட பட்டுச்சுன்னா. இதை நம்ம தழைவரையும் கிள்ளி, நாலு மிளக்கா, நாலு துவரம்பருப்பு, புளி கொஞ்சம், எல்லாத்தையும் வதக்கிட்டு புளி ஊற வச்சிடணும். மிளகாயும் துவரம்பருப்பு நாலு மிளகு போட்டு வறுத்துட்டு அப்புறமேட்டுக்கா இந்த தழையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். இந்த மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா மூக்கில் சளி வரது நின்றுடும், இந்த தொண்டை சளி நின்றுடும், உடம்புக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. யாருனாலும் இந்த குழம்பு வச்சுன்னு சாப்பிடலாம். ஆனால் இதை ஜூஸாக போட்டு குடித்தோம்னா சளி இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கணும், வேறு எந்த எஃபெக்டும் கிடையாது. இது யாருனாலும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் நல்லது இந்த குழம்பு வந்து.